எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் வந்து தமிழில் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நந்தி தேவனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நந்தி தேவன் ஒரு அழகான உடல் அமைப்பை கொண்ட ஒரு காளை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவன். பேருக்கேத்துற போல் நல்ல ஒரு அழகான உடல் கட்டோடு இருப்பான் பார்க்க. இனி அவனை வந்து எந்த ஒரு காளையுடன் திருவிழாவிலையும் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு நினப்பு நினைக்கும் பொழுது, அவன் இல்லை அப்படின்ற ஒரு நினப்பு வரும் பொழுது, சத்தியமாக அதை நம்ப முடியல. அவன் இறந்துட்டான்றதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்னால் இப்போ வரைக்கும் கூட ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பேர் வாங்கின காலை நந்தி தேவன். அந்த நந்தி அந்த உருவம் கொண்டவன் அவன். நான் வந்து முதல் முதல்ல அவனை எங்கே பார்த்தேன்னா 2020 மேல்மயிலில் அவனை முதல் முதல்ல பார்க்குறேன். பார்த்துட்டு அன்னைக்கு அவன் தான் முதல் பரிசு, 100,000 அன்னைக்கு அவன் தான் வின் பண்ணுறான். 2 ரவுண்ட்லேயும் முதல் ரவுண்டு 8.7, 2வது ரவுண்டும் அதே 8.7 வேகம் ஓடி முதல் பரிசை தட்டி சென்றான். ஓ, இனி அவன் வந்து நம்மளை வந்து ஓட்டத்தால் வந்து நம்மளை திகழ்க்க வைக்க மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்படி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற நமக்கே வந்து ஒரு வேதனையும் வலியையும் ஏற்படுத்துதுன்னா, அதை இவ்வளோ காலமாக வந்து பிள்ளையை வளர்க்குற போல் வளர்த்துட்டு வந்த அந்த உரிமையாளருக்கு எந்த அளவுக்கு ஒரு மனவலியை ஏற்படுத்தியிருக்கும் ஆளாது. அவனை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். நானும் என் ஃப்ரெண்டும் நிறைய வந்து மாட்டை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம். அப்போது நந்தி தேவனை பற்றியும் நிறைய பேசுவோம். அதாவது ஒரு கொம்பு அமைப்பாக இருக்கட்டும், ஒரு உடல் அமைப்பு, ஒரு திமிழ் அமைப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு கணக்கச்சிதமாக வந்து ஒரு சிற்பி வந்து ஒரு கல்லில் நந்தி சிலையை வந்து செதுக்கினா எப்படி இருக்கும், அப்படி இருப்பான் நந்தி தேவன் பார்க்க. ஸோ இனி அவன் வந்து நம்மளை வந்து ஓட்டத்தால் வந்து மிரள வைக்க மாட்டான் அப்படின்ற ஒரு நினைக்கும் பொழுது வந்து கவலையாக தான் இருக்குது. இனி அவனை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு கவலையாக தான் இருக்குது. அவன் இடத்த வந்து இன்னும் யாராலையும் வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பேர் வாங்கின ஒரு காலை. வேறு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலை.